எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சேர்த்துக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியில் வறுத்துக்கலாம். நெய்யில் லேசாக வறுபட்டதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுபட்டதுக்கப்புறமா திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி லேசாக கொதிக்கிறப்ப 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கலர் பவுடர் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆரஞ்ச் கலர் கலர் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை பைனாப்பிள் ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம். எல்லோ கலர், ஃபுட் கலர், அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 2 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா லேசாக வாட்டி கிளறிக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1.5 கப் ஜீனி சேர்க்கணும். உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரையை அதிகப்படுத்திக்கலாம், சர்க்கரையோட அளவை. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளற கிளற அது வந்து கெட்டியாயிரும், பயப்பட தேவையில்லை. இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறிக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா நெய்யையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கோங்க. ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேசரி நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளறிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நம்ம கேசரியோட கரெக்டான பக்குவம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சுன்னு. இது கொஞ்சம் சூடாக இருந்தப்போ நான் வந்து ஷூட் பண்ணது. இன்னும் ஆறினதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.